Class 12th Max, Chapter 6, Applications of Vector Algebra, Exercise 6.1 and Question Number 1. What do you want to do? Prove by vector method that if a line is drawn from a center of a circle, ஒரு லைன் வரைகிறோம், எங்கேருந்து வரைகிறோம், சென்டர் ஆஃப் சர்க்கிள்னு வரைகிறோம். சரியா, ஒரு லைன் வரைகிறோம், சர்க்கிளோட சென்டர்லேருந்து வரைகிறோம். அந்த லைன் எப்படி இருக்கு பாருங்கள், சர்க்கிள் டு த மிட் பாயிண்ட் ஆஃப் த சார்ட், டு த மிட் பாயிண்ட் ஆஃப் த சார்ட். அப்புறம் என்னத்தோம், சென்டரில் இருந்து சர்க்கிளோட சென்டரில் இருந்து ஒரு லைன் வரைஞ்சேன்னா அந்த லைனு சார்டில் ஒரு பாயிண்டில் மீட் ஆகும். அந்த மீட் ஆகிற பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு, மிட் பாயிண்ட்டு. அப்படி இருந்துச்சுன்னா தட் லைன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த சார்ட். முதல்ல சர்க்கிள் வரைஞ்சிக்கிறோமா, முதல்ல நினைஞ்சாச்சு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இப்போ சார்ட் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியணுமா, உங்களுக்கு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. சரி பாருங்கள், இது சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டு, இதுக்கு பேர் தான் என்னது, சார்ட் இல்லை கோடு அப்படிம்பாங்கண்ண, சார்ட். ஏர் ஸ்ட்ரெயிட் லைன் டஸ் நாட் பாஸஸ் த்ரூ சென்டர் பாயிண்ட், த லைன் நேம் இஸ் கால்ட் சார்ட். சென்டர் பாயிண்ட் வழியாக போகலைன்னா அதான் என்னது, சார்ட். அப்போ சென்டர் பாயிண்ட் வழியாக போனால் என்ன சார், அது டயமீட்டர். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு சென்டர் பாயிண்டில் போச்சுன்னா என்னது, டயமீட்ரு. சென்டர் பாயிண்ட்லேயே ஒரு லைன் போகலப்பா, அதுக்கு பேர் தான் அந்த சார்ட். சரி ரைட்டு, மிட் பாயிண்ட் என்னது, இந்த லைன் செக்மெண்ட் டிவைடட் டு ஈக்குவல் பார்ட்ஸ், அதுக்கு பேர் மிட் பாயிண்ட். சரியா, இப்போ சர்க்கிள் வரைஞ்சாச்சு, சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்லேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு சார்ட் இருக்குன்னா ஏபின்னு சார்டு, இந்த பாயிண்ட் என்னது, இந்த பாயிண்ட் ஓன் பாயிண்ட் வச்சாச்சு. இந்த சர்க்குலர் சென்டர் பாயிண்ட் ஊழிலிருந்து ஒரு லைன் வரைகிறேன், அது சார்ல ஒரு இடத்துல மீட் ஆகுது, அந்த மீட் ஆகிற பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா பி, இது என்ன மிட் பாயிண்ட். அப்போ என்ன மிட் பாயிண்ட் என்ன அர்த்தம், ஏபி சீக்குவல் டு பிபியாக இருக்கும். சர்க்கிளோட சென்டர் ஒரு லைன் வரைகிறேன், அந்த லைன் எதில் மீட் ஆகுது, சார்டில் ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது, அந்த பாயிண்ட் என்னது, மிட் பாயிண்ட். ஏன் மிட் பாயிண்ட், கொஸ்டின் மிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ என்ன அர்த்தம், ஏபி சீக்குவல் டு பிபியா, இதை மட்டும் வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா, நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி ஏதாவது ஒன்று செய்யணும், என்ன பண்ணுறாங்க, ஓஏயும் ஓபின்னு ஜாயின் பண்ணிட்டப்பா, ஓஏவையும் ஓபியும் ஜாயின் பண்ணிட்டேன். ரைட்டா, இப்போது வெக்டர் ஜிப்னாலே நம்ம டேரக்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். சரியா, மேலேருந்து மூணு கோடு இப்படி போட்டாச்சு, இங்கேருந்து இந்த சைடு, இங்கேருந்து இந்த சைடு. ஏன் சார் இங்கேருந்து இந்த சைடு, இங்கேருந்து இந்த சைடு, மேலேருந்து இப்படி போட்டிருக்கீங்க, நான் வேறு எப்படியே போட்டுக்கிறேன் சார். நீங்கள் வேறு எப்படினாலும் போட்டுக்கலாம், நீங்கள் போடுற டேரக்ஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பட் சொல்யூஷன் ப்ராப்பராக எழுதுனீங்கன்னா ஆன்சர் கண்டிப்பாக கரெக்டாக எக்ஸாக்டாக வரும். சரியா, இப்போ நம்ம இந்த டயக்ராம் இப்போ ஓகே நினைக்கிறேன். சரியா, இது சென்டர் என்னது ஓ, ஏபின்னு என்னது டயமீட்டர், பின்னு என்னது மிட் பாயிண்ட்டு. பாருங்கள், ஏ சர்க்கிள் வித் சென்டர் ஓ, ஏபி இஸ் ஏ சார்ட் ஆஃப் ஏ சர்க்கிள், ஓபி பைசெட் ஏபி, ஓபிங்க கோடு வரைஞ்சனால ஏபி பைசெட் பண்ணுது, பைசெட்னு என்ன, அதான் மிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, அதான் பைசெட் போட்டிருக்கேன். அப்போ என்னத்தோம், ஏபி சிக்கல் பிபியா, ஓ இஸ் த பொசிஷன் வெக்டர். இந்த ஓஏவும் ஓபி என்னது, ஓஏ ஓபி என்னது, ரேடியஸ். சர்க்கிளோட சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து எத்தனை கோடு வரைஞ்சாலும் எல்லா கோடு என்ன வரும், ரேடியஸாக இருந்துச்சுன்னா ஓஏவும் ஓபி என்னது, ரேடியஸ். ரேடியஸ்னால் ஈக்குவல், நான் ஓபி கண்டுபிடிச்சிருக்கோமா, ஓபி என்னது, மிட் பாயிண்ட். என்ன ஃபார்முலா, இந்த ரெண்டு பொசிஷன் எட்ரையும் ஆட் பண்ணி டூ ஆல் டிவைட் பண்ணணும், ஓபி என்னது, அப்போ ஓஏ ப்ளஸ் ஓபி பை டூ. சரிப்பா, அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா, இஃப் டூ வெக்டர்ஸ் ஆர், இஃப் two vectors are perpendicular means their dot product will be zero. ரெண்டு வெக்டர் பெர்பெண்டிகுலர் இருந்துச்சுன்னா அதோட டாட் ப்ராடக்ட் என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், பெர்பெண்டிகுலர் ப்ரூவ் பண்ண, எது பெர்பெண்டிகுலர் ப்ரூவ் பண்ண போகிறோம், இந்த ஓபி வந்து ஏபிக்கு பெர்பெண்டிகுலர் ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ என்ன ப்ரூவ் பண்ண பாருங்கள், ஓபி பெர்பெண்டிகுலர் டு ஏபி போட்டுக்கலாமா. அப்போ ரெண்டு வெக்டர் பெர்பெண்டிகுலர்னா என்ன சொன்னேன், தேர் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம், ஜீரோ வந்துட்டுனா அது ரெண்டு வெக்டர் பெர்பெண்டிகுலர்னு சொல்லி முடிச்சிடலாம். சரியா, ஓபி போட்டாச்சு, ஏபி எப்படி போட்டுக்கலாம், ஓபி மைனஸ் ஓஏ, டெர்மினல் வெக்டர் மைனஸ் இனிஷியல் வெக்டர், அப்போ இல்லாட்டி ரெண்டா பாயிண்ட்டு மைனஸ் மொத பாயிண்ட், ஓபி மைனஸ் ஓஏ. சரியா, இந்த ஓபி என்னது, ஏற்கனவே மேலே எழுதியிருக்கோம் பாருங்கள், மிட் பாயிண்ட்டு போட்டாச்சா. இப்போ இதில் ரெண்டு நியூமரேட்டரை பார்த்தோன்னே ஒன்று உங்களுக்கு ஞாபகம் வரும், என்ன ஞாபகம் வரணும், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அதுக்கு என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏற்கனவே நம்ம சமூக ஸ்டார்டிங்கில் பார்த்தோம், ஓஏவும் ஓபி என்னு சொன்னேன், ரேடியஸ்னு சொன்னா, ரேடியஸ்னால ஈக்குவல் இருந்தால் தானே இருக்கும். அப்போ இங்கே ஜீரோ போட்டுக்கலாமா, ஏன் ஜீரோ போட்டேன், ஓஏ அண்ட் ஓபிஆர் ரேடியஸ். அப்போ டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்ச ரெண்டு வெக்டருக்கு ஜீரோ கிடச்சிட்டு, அப்போ என்ன சொல்லிடலாம், ஓபி பெர்பெண்டிகுலர் டு ஏபின்னு சொல்லிடலாம். தேங்க்யூ.